சார், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.29. டிமாம் விசியரை எப்போ அப்ளை பண்ணுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா. ரியல் பார்ட் காஸாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு சைனாக இருக்கணும். பட் இங்கே வந்து க்வெஸ்சனில் ரியல் பார்ட் சைனு, இமேஜினரி பார்ட்டு காசு. ஸோ வி கான்ட் அப்ளை டிமாம் விசியரம். அப்போ இந்த சைனை காசாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐயை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஐயை வந்து வெளியிடு, ஐயை வெளியிடுச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 1/i/18. இப்போ சைன் என்னென்ன காஸ் அப்படின்னு மாறிடும். தென் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி இது வந்து சைன் 5/6 அப்படின்னு சொல்லி இந்த 18 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இந்த ஐயை தான் எடுக்கிறப்போ மீன்ஸ் ஹவு இட் இஸ் பாசிபிள், இது உடனே எப்படி சைன் காஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, பட் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம போடுறோம். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா, இந்த சைன் இருக்குல்ல இதை மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 9. இப்போ நான் இதை 5/i எழுதிட்டேன், இந்த இடத்துல சைன் 5/6 எழுதிட்டேன். இதெல்லாம் நான் எழுதுகிறேன், இது அப்படியே அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்போது 5/i போட்டுட்டு, சரி இது எழுதணும் இல்லையா, அப்போ தான் வரும் ஐ காஸ் 5/6 அப்படின்னு எழுதிட்டு இங்கே 18 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த நியூமரேட்டர் இருக்கிற ரெண்டு ஐக்கும் சேர்ந்து காமனாக 5/18 அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/i சைன் 5/6. இது ஐ வெளியில் எடுத்துட்டோம், ஸோ தட் யூ கேன் ரைட் சிம்பிளி காஸ் 5/6 அப்படின்னு மட்டும் எழுதுகிறோம். டினாமினேட்டரில் ஐ வந்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஐ எகெயின். காஞ்சிகேட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த டூ ஆர் டேக்கிங் இங்கே சைன் 5/6. இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, இது மட்டும்தான் நம்ம ஒரி பண்ணுறோம். ஸோ இங்கே ஐன்னு எழுதிட்டு காஞ்சிகேட் நல்லா வேண்டாம், ஜஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 9. அப்போ கீழே என்ன இருக்கும், ஐ ஸ்கொயர்டு வருமா, கீழே ஐ ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், -1 ஆயிருமா. அப்போ இது என்ன ஆகும், -i அப்படின்னு சொல்லி மாறிடும். அதனால தான் இங்கே சைனுக்கிட்ட -i இருக்குது. பட் எக்ஸாமில் நோ நீட் டு டூ, இந்த ஸ்டெப் வந்து எக்ஸாமில் அவசியம் இல்லை. நவ் ஐ ஸ்கொயர்டு என்ன, -1, இதை 9 எழுதிக்கலாமா. ஸோ காஸ் டிமாவியஸ் தீரம், யூ அப்ளை டிமாவியஸ் தீரம், காஸ் 18 5/6 மைனஸ் ஐ சைன் 18 5/6. இது கேன்சல் பண்ணிக்க, 3 ஐ ஸ்கொயர் -1, 18 தானே இருக்கு, இது ஆக்சுவலாக இப்படி எழுதணும்னா ஆன்சர் வருமா. சரி இதை முடிச்சிடலாம், காஸ் 3/5 மைனஸ் ஐ சைன் 3/5. இங்கே பவர் 9 வரப்போ என்ன வரும், மைனஸ் வந்து வரும். தென் காஸ் வீணும், காஸ் 5 = -1. அதே மாதிரி காஸ் 3/5 -1 தான். ஆட் நம்பர் வர்றது எல்லாமே இப்போ காஸ் 5, காஸ் 3/5, காஸ் 5/5, 7/5, இது எல்லாமே -1 வரும். இதே காஸ் 2/5 எல்லாம் வரப்போ 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ -1, இது வந்து 0. ஸோ இந்த மைனஸ் கரெக்டு தான், நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். ஸோ இது கரெக்டு, -1 - 1 ப்ளஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது, ஸோ திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஒன், இஸ் கரெக்ட்.